இலங்கையில் பொருளாதார நெருக்கடிகள் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் வகையில் திமுகவின் எம்எல்ஏக்களின் ஒரு மாத சம்பளத்தை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்க உள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ள நிலையில் தமிழக முதலமைச்சரின் மனிதநேய உதவிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இன்று நன்றிகளை தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் தேவையான உதவிகளையும் நன்கொடைகளையும் வழங்குவதற்கு திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தீர்மானித்துள்ளார். இதற்கமைய இலங்கை மக்களுக்கு உதவிடும் வகையில் திமுக சார்பில் இந்திய ரூபாவில் 1 கோடி ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். இதேபோன்று திமுக எம்எல்ஏக்கள் அனைவரின் ஒரு மாத ஊதியத்தையும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு அளிக்கின்றனர் என்றும் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் திமுக தலைவரின் உதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இன்று நன்றிகளை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவிலே இருந்து பல உதவிகள் இங்கே கிடைத்திருக்கிறது. நான் இந்த இடத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் கடந்த வாரம் சட்டசபையிலே அறிவித்து 123 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், இன்னொரு என்ன குழந்தைகளுக்கான பால்மா பொருட்களை இந்த நாட்டுக்கு அனுப்பி வைப்பதற்கு இருக்கின்றார். இங்கே நடந்த பல அனர்த்தங்கள், தமிழ் மக்களுக்கு நடந்த பல அநீதிகளுக்கு அப்பால் ஒரு திறந்த மனதோடு, நல்ல மனதோடு எல்லோருக்காகவும் இந்த உணவை அவர் அனுப்பி வைக்கின்ற இந்த விடயத்தை நாங்கள் மனதார வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். மு க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த முயற்சி நல்லது.